இப்போ நான் தென்னை ஓலையில் எப்படி பொம்மை செய்கிறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது கட் பண்ணி எடுத்துக்கணும், இப்படி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கிழிச்சிடுங்க. இது கட் பண்ணி இது தனியாக எடுத்துட்டேன். இது இந்த குச்சி வந்து நமக்கு லாஸ்ட்டில் பொம்மைக்கு கைக்கு தேவைப்படும், அதனால் இதை அப்படியே பத்திரமாக வச்சுக்குவோங்க இந்த குச்சியை. சச்சி இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு இதுவும் கீழ்ச்சோம் இல்லைங்களா, இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன், வரைக்கும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு பொம்மை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஹைட் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இப்போ இதுதான் பொம்மை, பொம்மனுடைய உடல் இது. ரெண்டு இதுவும் சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இதை அப்படியே வச்சிடுறேன் நீட்டாக. அதுக்கப்புறம் சின்னதாக இந்த சைஸுக்கு ரெண்டு கட் பண்ணுறேன், இந்த சைஸுக்கு ரெண்டு கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த குட்டியாக கட் பண்ண ஒன்று வச்சு இப்படி ப்ளஸ் மாதிரி, இது ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ளஸ் மாதிரி வச்சு இதை மடிச்சிட்றேன், மடித்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். நம்ம வாட்ச் செய்வோம் பாருங்கள், அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டு மட்டையும் சேர்த்து இதுக்குள்ளே விட்டுறணும். விட்டு இது இப்படி இழுத்த உடனே என்ன ஆகிடும், இப்படி வந்துடும் சரிங்களா. இதை பாருங்கள், இந்த ரெண்டு இது வந்துச்சா. அதுக்கப்புறம் இது ரொம்ப நீட்டாக இருக்கிறதால இது கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு இது எடுக்கிறேன், ஒரே ஒரு மட்டை மட்டும் இது இதில் வைக்கிறேன். இதை மடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே விடுறேன். இதுக்குள்ளே விட்டுட்டு டைட்டாக இழுத்துக்கிறோம், டைட்டாக இழுத்துட்டு சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பொம்மனுடைய உடல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு இது குட்டியாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம், ஒரே ஒரு ஓலையை விட்டு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குச்சி எடுத்துக்கிறோம், இதுலேருந்து கட் பண்ண அந்த குச்சை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு பொம்மை எந்த அளவுக்கு ஹைட்டோ அந்த அளவுக்கு குச்சி எடுத்துக்கிறோம். குச்சை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரா கை, பொம்மை கைக்காக சென்ட்ரா. இது குட்டி பசங்களெல்லாம் கட் பண்ண விடாதீங்க, பெரியவங்க வேணால் கட் பண்ணி கொடுங்க. இது இப்படி கட் பண்ணோடனே இப்படி ரெண்டாக பிரிச்சு, ரெண்டாக இப்படி பிரிச்சுக்கணும். இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொம்மை இப்போ செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு இது வச்சு ஃபஸ்ட்டு பண்ணோம் பாருங்கள், இதுக்குள்ளார இதை விடணும், இதுக்குள்ளார இதை விட்டுருணும். இதுக்குள்ளே இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று தனியாக செஞ்சோம் பாருங்கள். இது எதுக்குன்னா அது பிச்சுக்கிட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக, இது சப்போர்ட்டிவ்க்காக. இது அதுக்குள்ளே விட்டுறோம், இதுக்குள்ளே விட்டோடனே இப்போ பாருங்கள் பொம்மை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி இது டைட்டாக இங்கே பிடிச்சிக்கணும், இந்த இடத்துல இப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி ஆட்டுறப்ப என்னென்னா சூப்பராக இருக்கும் இந்த பொம்மை. வீட்டில் செஞ்சு பாருங்கள்.